வணக்கம். மரங்களுக்கு உயிர் இருக்கா? மரங்கள் பேசுமா? பேசினா எப்படி பேசும்? விஞ்ஞானிகள் காடுகளில் 30 ஆண்டுகளாக செஞ்ச ஆராய்ச்சியில் அதிர வைக்கும் பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? வாங்க பார்க்கலாம். மரங்கள் தங்களுக்குள் பேசும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் காட்டில் நடந்து போகும்போது உங்கள் காலுக்கு கீழேயே 100 கணக்கான உரையாடல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட உங்கள் காதில் கேட்காது. ஏன்னா மரங்கள் சத்தத்தின் மூலம் பேசுவதே இல்லை. நம்முடைய நரம்பு மண்டலத்தில் மின்சார சிக்னல் மூலம் எப்படி உரையாடல் நடக்குதோ அதே மாதிரி தான் மரங்களுக்குள்ளேயும் உரையாடல் நடக்குதான். ஒரு மரம் வளர வளர அதோட வேறு பூமியோட பக்கவாட்டிலும் பயணிக்கும். பக்கத்தில் இருக்கிற அனைத்து மரங்களோட வேரோட அது தன்னோட வேரையும் இணைக்கும். இணைஞ்சிருக்கிறதுனால மின்சார சிக்னல் மூலம் ஒரு மரம் தன்னை சுற்றியுள்ள மரங்கள் கிட்ட பேசும். தூரத்தில் இருக்கிற மரத்துக்கு கூட ஒரு மரத்தால் தகவல் அனுப்ப முடியும். ஒவ்வொரு மரமும் தனக்கு வர தகவலை அதுக்கு பக்கத்தில் இருக்க மரத்துக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் தொலைவில் இருக்க மரத்துக்கு கூட தகவல் சென்றடையும். இப்படி தான் மரங்களோட வேர்கள் இணைஞ்சி தகவல் பரிமாற்றத்தை எளிமையாக செய்கிறாங்க. விஞ்ஞானிகள் இதற்கு வுட் வைடு வெப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு காடே ஒரு உயிரினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, மரங்கள் தங்களுக்குள்ளே என்ன தான் பேசும்? மரங்கள் வளர்வதற்கு கார்பன், ஃபாஸ்பர், சல்ஃபர் ஆகிய அமிலங்கள் மற்றும் இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். ஒரு மரத்துக்கிட்ட அது குறைவாக இருக்கும்போது வுட் வைடு வெப் மூலம் மற்ற மரங்களுக்கு தகவல் அனுப்பும். தங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மரம் கேட்ட பொருளை பிற மரங்கள் வேர்கள் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. வேர்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி உணவுப் பொருட்களையும் மரங்கள் தங்களுக்குள்ளே அனுப்பி வச்சுப்பாங்க. தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறத அன்போடு மற்ற மரங்களுக்கு அனுப்பி வைக்கும் இவங்களோட ஒற்றுமை இதோடு நிற்கலை. ஒரு மரம் தன்னை சுற்றியுள்ள மரங்கள் நலமாக இருக்கா, ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அன்போடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு மரத்துக்கு சூரிய ஒளி சரியாக போகலை அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற மரங்கள் தங்களோட கிளைகளை மாற்றி அமைச்சிடுவாங்க. அதன் மூலம் எந்த மரத்துக்கு சூரிய ஒளி போகலையோ அதற்கு சூரிய ஒளி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வயதான மரங்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட மரங்களை மற்ற மரங்கள் கூடுதல் கவனமாக பார்த்துக்குவாங்க. தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அனுப்பி வைப்பாங்க. இலையுதிர் காலம் வரும்போது எல்லா மரங்களும் சொல்லி வச்சது மாதிரி ஒரே நேரத்தில் தங்களோட இலைகளை உதிர்வதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அனைத்து மரங்களும் ஒரே நேரத்தில் தங்கள் கிளைகளில் துளிர் விட ஆரம்பிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட கேலண்டர் இருக்குது. எப்போ குளிர்காலம் ஆரம்பிக்கும், எப்போ முடியும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனால் மரங்களுக்கு எப்படி தெரியும்? மரங்கள் ஒவ்வொரு நாளையும் எண்ணுவாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாள் முடியும் போது அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. அதன் மூலம் இன்னும் எத்தனை நாட்கள் வெயில் காலம் இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கண்டுபிடிப்பாங்களாம். அதன் மூலம் குளிர்காலத்துக்கு தங்களை தயார்படுத்திக்குவாங்க. மரங்களில் கூட நல்ல மரங்கள் கெட்ட மரங்கள் அப்படின்னு இருக்கான். நல்ல மரங்கள் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிற மரங்களுக்கு உதவி செய்வாங்க. தனக்கு தேவைப்படுற உணவை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி உணவை தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க. ஆனால் கெட்ட மரங்கள் தங்கள் தேவைக்கு அதிகமாக பிற மரங்கள்கிட்ட பொய் சொல்லி திருடிக்குவாங்களாம். நினைவாற்றலும் முடிவெடுக்கும் ஆற்றலும் கூட மரங்களுக்கு இருக்குது. சில சமயங்களில் மரங்களுக்குள்ள சண்டை கூட ஏற்படும். தங்களுக்கு ஒரு மரம் பிடிக்கல அப்படின்னா அதோடு இணைஞ்சிருக்க வேர்களை துண்டிச்சிட்டு அதை தனிமைப்படுத்தி விட்டுருவாங்களாம். கருவாளி மரம் உட்பட சில மரங்கள் தங்கள் குடும்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. ஒரு மரத்துக்கு தன்னுடைய குழந்தைகள் எது என்பது கூட நல்லாவே தெரியுமா? வேர்கள் மூலம் குழந்தை மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அனுப்பி வச்சு அவங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. குழந்தை மரங்கள் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கணும் அப்படின்னு பெற்றோர் மரம் கண்ணும் கருத்துமாக செயல்படும். த ஹிட்டன் லைஃப் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்ற புத்தகத்தில் மரங்களை பற்றி இன்னும் பல வியக்க வைக்கும் தகவல்கள் இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.